மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ். தன் மகன் சிறந்த மனிதனாக வளர்வதற்கு ஒரு தந்தை கற்பிக்க வேண்டிய 4 முக்கிய விஷயங்கள், அதை பற்றி தான் இன்று மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷில் கேட்கப் போகிறீர்கள். உங்கள் மகனை ஒரு பொறுப்பான மனிதனாக மாற்றுவதில் பெற்றோர், இன்னும் குறிப்பாக தாயை விட தந்தைக்கு மிகப்பெரிய தாக்கம் உண்டு. ஆமாம், பெரும்பாலான மகன்கள் தங்கள் தாயுடன் அதிகம் இணைந்திருக்கின்றார்கள், தாய் சொல்வதை அதிகம் கேட்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவர்களின் சிந்தனையில் தந்தை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மகன்கள் இந்த உலகில் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கு தந்தை எவ்வாறு உதவ வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் இப்போது காணலாம். சுய ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு. இப்போது இந்த 2 சொற்களின் அர்த்தம் என்ன? சுய ஒழுக்கம் என்பது சில சூழ்நிலைகளில் எல்லைகளை புரிந்து கொள்வதும், சுய கட்டுப்பாடு என்பது அந்த எல்லைகளை கடக்காத நிலையும் ஆகும். இந்த 2 விஷயங்களும் ஒரு மனிதனின் இன்றியமையாத பண்புக்கூறுகளாக விளங்குகின்றன. தந்தைகள் தங்கள் மகன்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடும் சில அம்சங்களை சுய கட்டுப்பாடு வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை கற்பிக்க வேண்டும். புகைப்பிடித்தல், அதிகப்படியான குடிப்பழக்கம், சூதாட்டம் போன்ற பல வழக்கங்களை சுய கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும்படி தந்தைகள் தங்கள் மகன்களுக்கு கற்பிக்க முடியும். சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் ஒரு குழந்தைக்கு இளம் பருவத்தில் கற்பித்தால் வளர்ந்த பின் வேலைக்கு செல்லும் நேரத்தில் வேலையிடத்தில் அவசர சூழ்நிலையை சிறப்பாக கையாள உதவும், நேரம் தவறாமல் பின்பற்றக்கூடும் மற்றும் வாழ்க்கை இலக்குகளை நோக்கி அர்ப்பணிக்கக்கூடும். நேர்மை. உங்கள் பிள்ளைக்கு நேர்மையை கற்றுத்தாருங்கள். உங்கள் மகன் மற்றவர்களுக்கு நேர்மையாக இருப்பதை காட்டிலும் அவனுக்கு அவன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துங்கள். தனக்குத்தானே நேர்மையாக இருக்கும் ஒரு மனிதன் தானாகவே மற்றவர்களுக்கு நேர்மையாக இருப்பான். நேர்மையின் முக்கியத்துவத்தை பற்றியும் நல்ல பழக்க வழக்கங்களை பற்றியும் மகன்களுக்கு கற்பிக்க வேண்டும். வாழ்க்கையில் கூறப்படும் ஒரு சிறு பொய்யை விட நேர்மை மிக தூண்டதூரம் அவர்களை இட்டு செல்லும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தாருங்கள். வாழ்க்கையில் உறவுகளின் மத்தியில் நேர்மை மிகவும் அவசியமானது என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். 3. இரக்கம். ஒரு ஆண்மகன் தனது உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும் என்று இந்த மேற்கோள் உறவுகளுக்கு இடையூறாக உள்ள ஒரு மேற்கோள் ஆகும். சில நேரங்களில் அழுவதும் உணர்ச்சிகளை வெளியேற்ற அனுமதிப்பதும் சரி என்று உங்கள் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் மகன் பலவீனமானவர்களை அடக்கும் போது அவன் பலவீனமாக மாறுகின்றான் என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். தங்களை தற்காத்து கொள்ள முடியாதவர்களை பாதுகாக்கும் மனிதனாக உங்கள் மகன் இருக்க வேண்டும் என்பதை அவனுக்கு புரிய வையுங்கள். பலவீனமானவர்களையும் உதவியற்றவர்களையும் பாதுகாப்பது ஒரு உன்னதமான காரியம் என்று அவனிடம் சொல்லுங்கள். 4. நம்பகமான மனிதன். உங்கள் மகன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காத ஒரு நபராக இருக்கும்படி வளருங்கள். உண்மையான ஆண்கள் தங்கள் வாக்குறுதிகளை கடைபிடிப்பவர்கள். அவர்கள் கவனிக்கப்படுவதில்லை என்றும் தெரிந்தாலும் நேர்மையானவர்கள் என்றும் அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். நம்பிக்கை இல்லாததால் உண்டான சிக்கல்கள் தொடர்பான சில கடந்த கால அனுபவங்கள் உங்களிடம் இருந்தால் அவற்றை அவர்களுக்கு விளக்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்தது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்கள் பிள்ளையிடம் நம்பிக்கையின்மை குறித்து ஏதேனும் அறிகுறியை கண்டால் அவற்றை சரி செய்ய எப்போதும் தயாராக இருங்கள். பெற்றோர் தன்னுடன் மகன் அல்லது மகள் சக மனிதர்களிடம் நிறைய மரியாதை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக வளர கற்பிக்க வேண்டும். இதனால் பெண்கள் பாதுகாப்பாகவும் இன்னும் சிறப்பாகவும் வாழும் ஒரு இடமாக இந்த உலகம் மாறும். மாறட்டும். ஒவ்வொரு ஒரு குழந்தையும் இந்த 4 விஷயத்தையும் அல்லாமல் பிற ஒழுக்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்போம். இனி வரும் சமூகம் ஒரு சிறந்த மகன் மகளை உருவாக்கட்டும். வாழ்த்துக்கள். மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ்.